அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் குடிக்க மாட்டோம். காலத்தூர் வந்துருக்கிறாங்க, வந்து போலாட்டுறாங்க. போயிடுது. பாக்கறதா வர சும்மா வந்தேன், தின்றதா என்ன தின்ன. கல்யாணம் பண்ணி போய் கூட வீட்டு விட்டு நகர் மாதா வந்து அவனும் போயிட்டான். பாவம் செல்லு வச்சு தூரமெல்லாம் செல்லு வச்சிச்சு, எல்லாம் கொட்டி போட்டாங்க, கொட்டாயி எடுத்துட்டாங்க. சரின்னு அங்கே வந்து இரு நிட்டு வச்சாங்க, கீழே ஆக்கணும், அது செய்வல்ல. சரி பார்த்தா எங்கள் வீடு காலியாக இருந்துச்சு, அது வாடகை ஒன்றுதான். இந்த பக்கம் பாத்ரூம், அது பாத்ரூம் பண்ணாங்க. ஆமாம், பாத்ரூம் வந்து தொட்டிக்கு தண்ணி வச்சுக்க, தகு சுற்றி தான் இருக்கு. அது ஏறி இறங்கணும், அதுக்கு ஆறு கால் வலி. கால் வலிக்கிறது ஏறணும், சின்ன வருஷத்துக்கு ஏறி கூட ஏறிடுவாங்க. சாப்பாடு பண்ணணும் வாசல்ல, சாப்பாடு பண்ணிட்டு அங்க மேல போயிடணும். கேஸ் அடுப்பு எரிவு முடியலையம்மா, இவ்வளவு முடியலையா? வேறு நிக்கணும், அடுப்பு நிக்கணும், நிக்கிறது பாத்தீங்க. அது கவனம் இல்லாத நான் விட்டுட்டானா, எதை உள்ள கையெடுப்பு. ஏன்னா ஒரு வேலை ஆக்கினால தெரிஞ்சு, அவ்வளவுதான். மூணு வேலை பண்ண, தக்காளி பஜ்ஜி கொஞ்சம் பண்ண, கழுவி அவ்வளோ அவ்வளோ மூணு சூப்பு கழுவி, அச்சர குழம்பு சாப்பிட்டேன். ஓ, தோசைக்கு தக்காளி பஜ்ஜியா? கீரை குழம்பு கழுவி சொட்டது கீழே, இப்போ அது ரங்கி தென்றதா தென்றதான் தராங்க. இவங்க தென்றதில் ரவுல அப்படியா, ஏதோ ஒன்று ரெண்டு தின்வாங்களேன்னு. ஓ, காலையில மத்தியானம் மட்டும் சாப்பிடுவாங்க. அந்த கழுத்து இருப்பாரு, அந்த ஜோதி, அது கோழி குழம்பு வச்சு
கோழிக்கு புட்டு புட்டு போட்டால் சாப்பிட்டுருவோம். அது இப்போ தான் வாங்கி விட்டுக்கிறேன். ஏன்னா சோறு அறிஞ்சு அரிசி அறிஞ்சு அதெல்லாம் இப்போ சாப்பிட்டு கேட்டுக்கிட்டோம். கெடுத்துருக்குதா பாரு. ஏன்னா போய் எங்க சைட்டாதான் அப்படி போயிட்டானே. இதுவும் அப்படி இருக்குது ஐயா. நம்மளும் ஒரு சிட்டுக்கோழி மாத்தின அது அப்படிதான் ஒட்டும் ஆயிட அதனால தான் தின்றது. சாப்பிட்டேன் வரணும்னா வீட்டில் கரண்ட் எல்லாம் கஷ்டம். வெளியே வரலாம் பாத்ரூம் தான் வரணும்ல. கரண்ட் ஆப் ஆயிடும் வீட்டில் வச்சுக்கிறாங்களா எமர்ஜென்சில. இப்போ மூணு நாலு நாள் ஆச்சு வாங்கி கொடுத்தாங்க பண்ணாங்க. வாங்கிட்டு வந்து நாலு நாள் இருக்குதான் செய்யறேன். செவ்வாய்க்கிழமை வந்து
சாப்பிட்டு பார்ப்பதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு.